விரைவு செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 16,488 வீடுகள் கட்டுவதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் ஒப்புதல் வழங்கல் மற்றும் மேற்பார்வை குழுவின் 55வது கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 1,13,00,000 உயர்ந்துள்ளது என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மேலும் 10 கைத்தறி வடிவமைப்பு வள மையங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைத்தறி உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கண்ணூர், இந்தூர், நாக்பூர், மீரட், பாகல்பூர், பானிபட் ஆகிய இடங்களில் இந்த மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் ட்ரோன்கள் நடமாட்டம் குறித்து ராஜஸ்தான் எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் ஐஜி பங்கஜ்குமார் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். விதிகளுக்கு புறம்பாக ட்ரோன்கள் பறப்பது குறித்து பாதுகாப்பு படை வீரர்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் நிறுவப்பட்டுள்ள ஸ்மார்ட் கம்பங்கள் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் இலவச வைஃபை வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அரை மணி நேரம் இந்த வைஃபை வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. மாநகராட்சிக்குட்பட்ட 49 இடங்களில் ஸ்மார்ட் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.